வெல்கம் டு அபிஸ் ஹெல்தி டேஸ்டி ஃபுட்ஸ். எனக்கு நாம வாழ்த்தந்து தயிர் பச்சடி இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழைத்தண்டு அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ண உதவும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், கிட்னியில் ஸ்டோன் வராமல் பாதுகாக்கும், பிளட் சுகர் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்க உதவும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இதோட சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா நறுக்கின பச்சை வாழைத்தண்டு ஒரு கப் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிக்க ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமா மாறுற வரை வறுத்து விடலாம். உளுத்தம் பருப்பு வறுபட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலையில சேர்த்து பொரிய விடலாம். தாளிச்சதை நம்ம கலந்து வச்ச வாழைத்தண்டு தயிர் பச்சடியில் சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டால் நமக்கு சுவையான வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி. சூடான சாதத்து கூட வச்சு பரிமாறலாம். இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க. டுமீதாகே.